ஜோதி வெளிச்சம் என்பது இதில் கொடுக்கப்பட்ட ஒரு வரையறை, அது ஒரு மூலகம். ஜோதி விருட்சம் என்றால் ஒளி தரும் விருட்சம், ஒளிரும் விருட்சம் என்றும் சிரஞ்சீவியாக இருந்து பிரபஞ்சத்தில் முப்பு நிலையை கண்ட ஒரு விருட்சத்தினுடைய மூலம், சமூலம். இந்த விருட்சத்தினுடைய அத்தனை பாகங்களும் சமூலங்கள் அனைத்துமே ரசத்தால், அதாவது தாது ரசம், மூலரசம், சூட்சும ரசம் என்று இருக்கக்கூடிய அந்த பான ரசம் முதற்கொண்டு பலவிதமான ரசங்கள் உண்டு. அவற்றினுடைய சித்தி நிலையில் அரு ரசமாக, உரு ரசமாக அல்ல இருந்து திரு ரசமாக நாம் வாபித்து வைத்திருக்கின்ற அத்தனையுமே அரு ரசமாக பிராணரசமாக கலந்து பிராணித்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கின்ற பிராணித்து கொண்டே தன்னை வெளிப்படுத்துகின்ற அந்த ரசத்தினுடைய வெளிப்பாடு தான் த ரேடியேட்டிக் சென்ஸ் ஆஃப் லஸ்டர். இந்த ரேடியேட்டிக் சென்ஸ் ஆஃப் லஸ்டர் மரங்கள் மட்டுமல்ல மனிதர்களுமே ஜொலிக்கலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஜோதி விருட்சம், ஜோதி விருட்சம் என்று சொல்கின்ற இந்த மூலிகைக்கு பெயர் சூன்மக்கோடாரி, வெள்ளை நீர்முள்ளி என்று இன்னும் நிறைய ரகசியங்கள் உள்ளது. இது சித்தர்கள் உணர்த்தியதால் இவற்றை அறிந்து புரிந்த பயணம் சிறப்பெனும் இருப்பதால் இவற்றை ஆழமாக உணர்ந்த பயணத்தில் என்றென்றும் ஒளிவுடலாக இருக்கின்ற அற்பவாச வள்ளலை போல அனக வடிவிற்கான ஆயத்தத்தை நாம் உணர்ந்ததால் இவற்றை நான் பரிபூர்ணமாக சமர்ப்பிக்கின்றேன். இவற்றுக்கான சூட்சுமங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது, அவற்றை நான் வரும் காலங்களில் வெளிப்படுத்துகிறேன்.